இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் ஏஜஸ்ல பர்சன் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியன்ல ரீட் பண்ணீங்கன்னா பிஃபோர் 8 இயர்ஸ் த ஃபாதர் ஆஃப் ஏஜ் ஆஃப் த ஃபாதர் வந்து 4 times ஏஜ் ஆஃப் த சன் கொடுத்துருக்காங்க. அதுவே 8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ஆஃப் த சன் வந்து 2 ஆயிட்டாங்க. இப்ப கொடுத்துருக்க டேட்டாஸ் பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜோட ரேஷியோ 1:4 இருக்கு. இதுவே இப்பத்துல இருந்து 8 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் ரேஷியோ 1:2 மாறுது. ஓகே, எனக்கு பிரசன்ட் ஏஜ் தெரியாது. ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் வந்து 8 இயர்ஸ் எடுத்துக்கிறேன் சனுக்கு. அதுவே அப்பா பார்த்த 4 times ஏஜ் ஆஃப் த சன், தட் இஸ் 4x எடுத்துக்கிறாங்க. அப்ப அட் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் த சன் x+8 மாறிடும். 8 வருஷத்துக்கு முன்னாடி x-னா இப்ப பிரசன்ட்ல x+8 எடுத்துருது. அதே மாதிரி அப்பாவோட ஏஜ் 4x+8 எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு டேட்டா, ஆஃப்டர் 8 இயர்ஸ் அவங்களோட ரேஷியோ 1:2 மாறுது. அப்புறம் பிரசன்ட்ல இருந்து இன்னும் 8 வருஷம் கழிச்சு, ஸோ தட் x+8+8 அப்படின்னு சன்ஸ் ஏஜ் மாறுது, ஃபாதரோட ஏஜ் 4x+8+8 மாறுது. இப்போ எனக்கு பிரசன்ட் ஏஜ் தெரியும்போது கொடுத்துருக்க டேட்டாஸை நான் கலெக்ட் பண்ணா, பிஃபோர் 8 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா x/4x அந்த ரேஷியோ 1:4 மாறுது. இதுவே அட் பிரசன்ட் x+8/4x+8 இருக்கு, அது எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 8 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஏஜ் x+8+8 வந்து நான் இங்கே x+16 4x+16 = 1/2 So taking the x on one side and the numbers on other side, 4x - 2x = 32 - 16, which implies 2x = 16, which implies x = 8. So x ஓட value 8 னு தெரிஞ்சாச்சு. Present age of the sun என்ன? x+8. So x+8. So 8+8 becomes sun's age 16, father's age 4x+8. So 4 × 8, that is 32 + 8 becomes 40. That's the solution 40 given.